ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இடியாப்ப மாவு 1/2 கப் எடுத்துருக்குறேன், கொதிக்கிற தண்ணி 1 கப் எடுத்துருக்குறேன், 1/2 கப் தேங்காய், 1 கப் பால், 6 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 5 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்குறேன். இப்போது தேங்காய் பாலுக்கு 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இதை அரைக்கணும். 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே 5 ஏலக்காய், 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அரைச்சிக்கணும். தேங்காய் பாலுக்கு வெறும் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியும் பால் எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தேங்காய் கூட நார்மல் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி தேங்காய் பால் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போது மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் உப்பு. அரிசி மாவு எடுக்கிறவங்க கொஞ்சம் அரிசி மாவை வறுத்துக்கலாம், இடியாப்பம் மாவை வறுக்க தேவையில்லை. இப்போது சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரி விட்டுக்கணும். இப்போ கையிலே பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் உருட்ட மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கையில் ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு கையில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் அச்சு எடுத்து இடியாப்பம் புளியறதில் போட்டுருங்க. இதுலேயே 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ மாவு ஃபில் பண்ணிடலாம். மாவு போட்டு ஃபில் பண்ணிட்ட உடனே இதை மூடிடலாம். இட்லி தட்டில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். தேங்காய் பால் அரைச்சி வச்சாச்சு, அதை வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.